பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர் கருணாநிதி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் நாடார் மகாஜன சங்க எழுபத்தி இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் கே எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர் கருணாநிதி என கடுமையாக சாடினார் பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் ஆனால் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற சிறுமதியுடன் அன்றைய அரசாங்கம் இது பொதுவாக இருக்கின்ற காரணத்திலே பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அன்றைக்கு அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிக் தலைவர் எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க உத்தரவை பிறப்பித்தார்கள் ஆகவே இது புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள் நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இதை மாற்ற வேண்டும் என்று இதை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சிப்பிடத்திலே வந்தவுடனே பெருந்தலைவர் என்று சொன்னால் மறைந்த ஐயா தான் அந்த உரிமை உண்டு ஆதலால் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்பதை மாற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்று பெயரை சூற்றினார் பெருந்தலைவர் என்று சொன்னால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும் ஆகவே அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் மிகுந்த மரியாதை கொண்டவர் தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு மெர்கண்டேல் வங்கியை சிலர் முடக்க முயற்சித்த போது அதனை தடுக்க உறுதுணையாக இருந்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுக்கள் முக்கிய தொழில் வியாபாரம் அந்த வியாபாரத்திற்கு மேம்படுத்துவதற்கு ஒரு வங்கி தேவை என்பதுதான் அடிப்படையில் என மக்களின் பங்களிப்பு தூத்துக்குடியில் மெற்கண்டையில் வங்கி துவங்கப்பட்டது எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர் சகோதரர் சண்முகநாதன்லாம் அழகாக பேசினார் இது பொதுவாக நாடார் வங்கி என்றும் அழைப்பார்கள் அத்தகைய பெருமைக்குரிய மெற்கண்டையில் வங்கியை கபலீரம் செய்ய சில இயக்கங்கள் முற்பட்டது வங்கியின் பெரும்பான்மையான பங்குகளை உருட்டல் மிரட்டல் மூலமாக தங்களது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய ஆட்சியாளர்கள் தலைமைக்கு நெருக்குமானவர்கள் வசம் இவ்வங்கியை விழுங்கி ஏப்பமிட பார்த்தார்கள் அச்சமயத்தில் நாடார் பெருமக்கள் வெகுண்டெழுந்து சென்னையில் ஒரு ரிசர்வ் வங்கி முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது காவல்துறை ஏவி கடுமையாக தாக்கலை நடத்தியது அன்றைய அரசாங்கம் தங்களது உழைப்பால் உருவாக்கிய மெற்கண்டையின் வங்கி மீட்பதற்கு இதேதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்களை மாலை முரசு அதிபரும் மேற்கண்டையின் வங்கி மீட்புக் குழு தலைவருமான திரு ராமச்சந்திர ஆதித்யநாத் தலைமையில் சந்தித்து அவ்வங்கியை மீட்டெடுக்க வேண்டுகோள் வைத்தார்கள் மாநில தேதியும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு மத்திய நிதி அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பேசி மீட்டெடுத்த பெருமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு அம்மாவுக்கு உண்டு அதிமுக ஆட்சியில்தான் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நாடார் இனத்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு நாடாளுமன்றத்தில் மிக அழகாக கைத்தட்டுறிங்க நாங்கள் வேட்பாளரை நிறுத்திறோம் வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகின்றேன் நன்றி வணக்கம்